நியூஹோப் ஹாஸ்பிட்டலோட எம்டி, நியூரோ சர்ஜன். நியூஹோப் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதில் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மேனாட்டு வந்து நரம்பியல் துறை, தண்டுவட சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சை, ஆர்த்தோ, கைனகாலஜி, ஆப்டிக்ஸ், அது குழந்தைகள் நலம், கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள், அது கேஸ்ட்ரோ, அந்த கேன்சர் நோய்கள், இது இந்த பல நோய்களுக்கும் நாங்கள் சிறந்த முறையில் குறைந்த செலவில் வந்து சிகிச்சை கொடுத்துருக்கிறோம். 28ஆம் தேதி வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் விமென்ஸ் ஹெல்த். இந்த நாளை வந்து நம்ம முன்கருதி பெண்களுக்காக சில சிறப்பு முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த முகாமில் வந்து அவங்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள், அவங்க எப்படி உருவாக்கணும், அவங்க நோய்களில் வந்து அவங்க பருவமடைந்த நிலை, அந்த டீனேஜில், அத்தனை காலேஜில் போகும்போது, அவங்க கர்ப்பிணியாக இருக்கும்போது, அத்தனை ஓல்ட் ஏஜில் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம், செர்விக்கல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், இதை பற்றிலாம் வந்து இன்னும் ஒரு அவேர்னஸ் பற்றி நம்ம அதில் உள்ள எக்ஸ்பர்ட்டுகள் எல்லாம் பேசுவாங்க, சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வருவாங்க, நம்ம எப்படி அதை ப்ரொவைட் பண்ண முடியலான்ட்டு. இதை தவிர வந்து அவங்களுக்கு வந்து குறைந்த செலவில் வந்து ஒரு சப்சிடைஸ் ரேட்டில் வந்து இந்த ஜென்ரல் ஹெல்த் செக்அப்பும், அது மட்டும் இல்லாமல் இந்த யூட்ரஸ் கேன்சர் வந்து நம்ம கண்டுகொள்ள பேப்ஸ்மியர் இந்த டெஸ்ட்டும், பட் வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து கண்டுகொள்ள ஸ்க்ரீனிங்கும் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கிறோம். இதை இதை வந்து எல்லா மக்களும், எல்லா பெண்களும் வந்து அதை வந்து பயன்படுத்தி நல்ல பயனுள்ளதை கற்றுக்கொடுக்கிறோம். எந்த அளவுக்கு உங்கள் பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்கீங்க சார்? அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் வந்து இப்போ ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணி 50%. சரி, எல்லா மெடிக்கல் செக் ஜென்ரல் செக்அப்பும் நீங்கள் எடுக்கிறீங்களா? இட்ஸ் ஒன்லி ஃபார் உமன்ஸ்க்கு மட்டுமா? ஓகே. சில்ட்ரன்ஸ் ஏதாவது சர்ஜரி அன்னைக்கு வந்து பண்ணது போல கண்டுபிடிச்சாலே அவங்களுக்கு வந்து குறைந்த செலவுகள் வந்து. ஓகே. இந்த சர்ஜன்கள், கேன்சர் சர்ஜன், ஆன்காலஜி சர்ஜன், இந்த கலெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் நியூஹோப் ஹாஸ்பிட்டல். நவ் டுடே வி ஆர் ஜஸ்ட் கவரிங் அ ஃபியூ ஹெல்த் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு விமென்ஸ் ஹெல்த். ஆஸ் யூ நோ, there are specific diseases which can affect the women from their in every stage of their you know the reproductive life. So when you take a woman of a girl of the pubertal age group, their main problem is irregular cycles and abnormal by discharge period. So we really have to work up what is their problem. Most often they are corrected with simple medicines. When we take women of a reproductive age group, like in the middle 20s to 30s, and the fertility is the main problem. Like many of the women, you know, like in modern world, they are not able to conceive on their own, and they need help from a reproductive specialist. There are various infertility. When you take the causes are various. It can range from a problem in the uterus, a problem in the fallopian tubes, a problem in their ovaries, and the male infertility is a major concern because of the lifestyle issues. So now we here at New Hope, we offer an array of investigations and surgeries and workups for working upon the problem of. மே 28ஆம் தேதி உமன்ஸ் ஹெல்த்துக்காக நம்ம வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து ப்ரிவலண்டாக இருக்கிற டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஏ பிரஸ்ட் கேன்சரும் சர்வைக்கல் கேன்சரும் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உமனுக்கு வந்து அது அவேர் இல்லாமல் இருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா, உமன்ஸ் வந்து அவங்களோட பிரஸ்ட் எக்ஸாமின் பண்ணும்போது சம்டைம்ஸ் மார்பகத்தில் வந்து கட்டி இருக்கும். சில பேர் வந்து அந்த கட்டி வந்து சாதாரண கட்டின்னு சொல்லி அதை வந்து கவனிக்காமலே விட்டுருவாங்க. நாளடைவில் வந்து அந்த கட்டி பெருசாகும் போது சம்டைம்ஸ் அந்த கட்டியிலேருந்து வலி, ரத்தம் வரலாம். அப்போ வந்து அவங்க வந்து மருத்துவர்களை வந்து அனுப்பும் போது அவங்க சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதில் பேசிக் டெஸ்ட் வந்து எஃப்என்எஸ்சி பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கேன்சர் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கேன்சர் இருந்துச்சுன்னா மருத்துவர்கள் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி பண்ணுவோம். அது நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மே 28 அன்றைக்கி பார்த்திங்கன்னா, சர்விக்கல் கேன்சருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது 50% கன்செஷன் ரேட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம்.
அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமா அதுல வந்து ஏதாவது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணதுக்கான டாக்டர்ஸும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவைலபிளா இருக்காங்க. உமன் ஃபேஸ் பண்ணதுன்னா அப்டர் 30 இயர்ஸ் நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படி பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அந்த செர்விகல் கேன்சர் இதெல்லாம் மோஸ்ட் காமனாக இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் வந்து ஏழு மோஸ்ட் காமனாக ஜெனட்டிக்காக கூட இருக்கும், அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. அதனால் என்ன பண்ணால் அவங்க வந்து மம்மோகிராஃபி அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டு வந்து யூஸ்வலாக அப்போ எடுக்கணும். அண்டு மோஸ்ட் காமன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செர்விக்கல் சிஏ. செர்விக்கல் சிஏ மோஸ்ட் காமன் காஸ்ட்னு பார்த்தா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான், இன்ஃபெக்ஷஸ்னால வர ஒரு கேன்சர், ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகிறனால அதனால் இப்போ எண்டின் சிஏ. ஸோ அதுக்கு வந்து பேப்ஸ்மியர் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலாக அதெல்லாம் பண்ணிக்கணும். அண்டு மோஸ்ட் காமனாக இந்த ஓல்ட் ஏஜில் அவங்களாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது கால்சியம் வந்து அவங்களுக்கு டிஃபிஷியன்சி ஆகிடும். கால்சியம் டிஃபிஷியன்ஸினால போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது, அதனால இந்த மோர் ஃப்ரம் ஃபார் ஃப்ராக்சர்ஸ், சும்மா லைட்டாக கீழே விழுந்தால் கூட நிறைய இடத்துல ஃப்ராக்சர் ஆகும். ஸோ அது செக் பண்ணிட்டு ஃபுல்லாக அவங்க கால்சியம் அந்த சப்ளிமெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கால்சியம் விட்டமின் டி என்ன தேவைப்படுதோ அவங்களுக்கு அதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் சொல்ல இந்த ப்ராப்ளத்தில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி உமன்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டல் நீங்கள் க்யூரபிலிட்டி வந்து கொடுக்குறீங்க? கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளத்துக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டாக வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ ப்ரெஸ் சிஏ வருது அப்படின்னா மெமோகிராஃபி டெஸ்ட் பண்ணிவிட்டு அல்ட்ராசவுண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு உடனே சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே சர்ஜரி பண்ணிடுவோம், அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அண்டு செர்விக்கல் சிஏ வராங்கன்னா பேப்ஸ்மியர் பண்ணுவோம். ஸோ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எத்தனை இந்த பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ 80% வந்து க்யூரபிளாக இருக்காங்க, இல்லை 100% க்யூரபிளாக இருக்கு, எந்த மாதிரி ரேட்டிங் இல்லை அவங்க எந்த ஸ்டேஜில் வராங்களோ அதை பொறுத்து தான். ஏர்லி ஸ்டேஜஸ் வரப்போ கண்டிப்பாக 100% க்யூர் பண்ணிடுவோம், லேட் ஸ்டேஜஸ் வரப்போ தான் கீமோதெரப்பி எல்லாம் வச்சு கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, குட் டைம் சசிகா, டாக்டர் சசிகா. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் டாக்டர் டி பாக்கியராஜ், நான் கீழ்பாக்க நியூ ஹோப் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மருத்துவ சிகிச்சைகளுமே இருக்குது, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நியூராலஜி, ஆர்த்தோ, ஸ்பைன், பிரெயின் எல்லாம் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் மக்கள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான், குவாலிட்டி ஆஃப் கேர் அண்ட் பேஷண்ட் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. ஏன்னா எங்களுடைய குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரிகார்டு அக்ரிடிடேஷன் என்ஏபிஎச் லெவல், சென்ட்ரல் லெவல் ஆஃப் என்ஏபிஎச் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை ஐஎஸ்ஓ அக்ரிடிடேஷன் இருக்குது. எங்களுடைய மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 150-170 வரைக்கும் சிறந்த மருத்துவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அரசு மருத்துவர்கள், அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அரசு மருத்துவர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்களுமே சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறதுனால இந்த சிகிச்சை முறைகள் ரொம்ப சிறப்பாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவமனை சிறப்பாக இருப்பதற்கு முக்கியமான அடிப்படையான காரணமாக இருக்கிறது வந்து கிளீன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எங்கள்கிட்ட வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் டீம்னு வச்சு அதன் மூலமாக நாங்கள் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் மருத்துவமனைக்கு வர எல்லாருக்குமே சிகிச்சைகள் சிறப்பாக அளிக்கப்படும். இங்கேருந்து போகிற ஒவ்வொரு நோயாளிகளுமே முழுமையாக குணப்பட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தரோம். ஏன்னா ஒரு மருத்துவமனையில் தங்கியிருக்கும் போது அந்த மருத்துவமனையினால் எதுவும் நோய்களை வந்து வந்துடக்கூடாது. ஒவ்வொரு மருத்துவமனையில் வெவ்வேறு நோயாளிகள் அங்கே தங்கியிருக்கிறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு ரூமுக்குமே நாங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கி சிறந்த கிளீனஸ் முறையை நாங்கள் தொடர்ச்சியாக பராமரிக்கிறதுனால யாருக்கும் எந்தவித நோய்களும் இல்லாதபடி இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் டீமை பிளான் பண்ணி ரவுண்ட்ஸ் போய் அதை ப்ராப்பராக நாங்கள் பராமரிச்சுக்கிறோம். அதனால் நோயாளிகள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த மருத்துவமனைக்கு வர எந்த நோயாளிகளுமே திரும்ப போகும்பொழுது முழு மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக எங்களுடைய அந்த ரேப்பவும் வந்து அவங்களுக்கும் எங்களுக்குமான ரேப்போ ஒரு குடும்பத்தின் ரேப்பவும் போல தொடர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு டீம்லேயுமே எக்ஸ்பர்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால சரியான முறையில் எங்களால் சிகிச்சையை வழங்க முடியுது. குட் மார்னிங், அஸ் அவேர்னஸ் ஆஃப் திஸ் இஸ் உமன்ஸ் ஹெல்த் அவேர்னஸ், ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ ஹேட் இன் மை லைஃப் ஸோ தட் அதர்ஸ் கேன் பி வெரி கேர்ஃபுல் வித் தேர் ஹெல்த். I was a patient in 2011 with a breast cancer, and then I had a treatment. Then chemotherapy was given for 6 weeks, and it was a really terrible time to go through. So I'm just telling everyone to have their health awareness. Like ladies, when they are very busy with their own taking care of their children and their spouses and then their parents, and they are very busy with their work, and they are forgetting about their own health. So it is better to have a checkup, especially
the age about 40 years, they have to go through all the checkup, general checkup, and plus mammogram, and then all about the breast cancer, because it is very easy to go through the, that procedures, pap smear and mammogram, and MRI can be taken, every test, whatever is available, it can be done, and then it will be avoided. Because as a patient, I was having one small lump only, which I was ignorant. I didn't see that one, but it was palpable, and then it was easy to do the test, and then MRI did it, and they found out, and it was, by God's grace, it was very early stage of cancer. So I had the treatment in 2011, from November to 2012, March. Now, by God's grace, I am okay, and I am healthy also. So this is as an awareness.